இப்போ நீங்க வந்து இந்த மூலப்பொருட்களை வாங்கி தீவனம் தயார் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தானியங்களிலேயே ரொம்ப முக்கியமான தானிய ரகங்கள் வந்து மக்காச்சோளம். ஏன்னா அதிகப்படியான எரிச்சத்தை கொடுக்கக்கூடியது மக்காச்சோளம் ஒன்று. ரெண்டாவது அதனுடைய மஞ்சள் நிறம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் நிறத்துல வந்து வைட்டமின் ஏ அது மூலிமா உற்பத்தி ஆகும். அதனால வந்து மக்காச்சோளம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தானிய தீவனம். இந்த மக்காச்சோளத்தை வாங்கும்போது கடையில் நீங்கள் போய் வாங்கும்போது அந்த மக்காச்சோளத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய நுனியில் வந்து கருப்பு கலர் இருந்ததுனாக்க மஞ்சள் கலராக இருக்கும். அது வந்து அந்த அந்த இதோட சேர்ற சமயத்தில் கருப்பு கலர் இருக்கும் அந்த இடத்துல, அது வந்து பூஞ்சை இருக்கும். ஸோ பூஞ்சை காலம் ஆனாலும் ரொம்ப சுலபமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு தானியம் வந்து நம்மளுடைய மக்காச்சோளம். அப்படி பூஞ்சை பிடிச்ச அந்த தானியங்களை நம்ம வாங்கக்கூடாது. தரமான தானிய கடமான மக்காச்சோளத்தை நம்ம வாங்கணும். ரெண்டாவது வந்து இந்த மக்காச்சோளத்தை வாங்கின உடனே ஒரு ரெண்டு மூணு மணிகளை எடுத்து கீழே நல்லா வேகமாக அடிச்சிங்கனாக்க அது மேலே எழும்பணும். நான் சொல்றது புரியுதா? அந்த மக்காச்சோளத்தை எடுத்து வேகமாக தரையில் அடிச்சிங்கனாக்க மறுபடியும் வந்து தரையில எடுத்து மேலே எழும்பணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லா காஞ்சிருக்கு, அதில் வந்து ஈரப்பதம் 10% குறைவாக இருக்குதுன்றது அர்த்தம். ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்காச்சோளத்தை வாங்கி நீங்கள் தீவனம் பண்ணீங்கன்னாக்க அது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மருத்துவ ஆலோசனைகள், சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள், பராமரிப்பு ஆலோசனைகள் எது இருந்தாலும் நீங்கள் யோஃபார்மோட +1 9494780439 நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுப்போம். குறிப்பாக இப்போ இப்போ தீவன பராமரிப்பு ஆலோசனைகள்னா ஐயாவோட தொடர்பு கொள்ளணும், முருகன் சாரோட தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் வந்து எங்களோட நம்பர் மூலமாக வாங்க, உங்களுக்கான நேரடியாக கூட பேசுறதுக்கான ஆலோசனைகளை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போங்கிற சொல்லிக்கிட்டு. நீங்கள் பார்த்த இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய யோஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.